குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் ரஷ்ய நாட்டின் அதிபர் புட்டினுக்கு பாதுகாப்பு விஷயம் சார்ந்த பல ரகசியங்கள் இருக்கக்கூடும். ஆனால் அதையெல்லாம் விட உலகமே பரபரப்பாக பேசுவது புட்டினின் காதல் ரகசியத்தை பற்றிதான். 1983 லியூட்மிலா என்ற பெண்ணை புட்டின் திருமணம் செய்தார். லியூட்மிலா மூலம் புட்டினுக்கு மரியா, கேத்தரினா என்ற இரண்டு மகள்கள் பிறந்தனர். ஒரு கட்டத்தில் லியூட்மிலாவுடன் புட்டினுக்கு பிரிவு வந்தது. அவரை விவாகரத்து செய்தார். அதற்கு முன்னதாகவே ரஷ்ய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை அலினா கபைவாவுடன் புட்டினுக்கு காதல் மலர்ந்தது. இருவரும் கணவன் மனைவியாக வாழத் துவங்கினர். ஆனால் வெளிப்படையாக அல்ல, ரகசியமாகவே வாழ்ந்தனர். தனது ரகசிய காதல் பற்றி ஒருபோதும் புட்டின் வாய் திறந்ததே இல்லை. புட்டினுக்கு ஆண் வாரிசு வேண்டும் என்ற தீராத ஆசை இருந்தது. அவரது ஆசையை ரகசிய காதலி அலினா நிறைவேற்றி கொடுத்தார். இப்போது அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருப்பதாக லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி பரபரப்பை எகிர வைத்துள்ளது. புட்டினின் ரகசிய குழந்தைகள் பற்றி இதுவரை வெளிவராத பல தகவல்களை பொதுவெளியில் போட்டு உடைத்திருக்கிறது. அதாவது, புட்டினின் காதல் பற்றியும் அவரது குழந்தைகள் பற்றியும் சீக்ரெட் ஆய்வை துவங்கியது டோசியர் சென்டர் என்ற புலனாய்வு நிறுவனம். ஆய்வு முடிவில் அந்த நிறுவனம் வெளியிட்ட காதல் ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். புட்டினுக்கு இப்போது 71 வயதாகிறது. அலினாவுக்கு 41 வயதாகிறது. ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக கலக்கிக் கொண்டிருந்த அலினாவை 2008 சந்தித்தார் புட்டின். இருவருக்கும் இடையே ரகசிய காதல் மலர்ந்தது. இதை வெளியில் சொல்லாமல் புட்டின் மறைத்தார். ரஷ்ய கவர்மெண்ட்டும் ரகசியம் காத்தது. ஆனால் பின்னாட்களில் ரகசிய காதலை மீடியாக்கள் மோப்பம் பிடித்து விட்டன. இதற்கிடையே 2013 தனது மனைவி லியூட்மிலாவை புட்டின் விவாகரத்து செய்தார். அதன் பிறகும் தனது காதல் பற்றி ரகசியம் காத்தார். ஆனால் புட்டின் அலினா பற்றி டிசைன் டிசைனாக கிசுகிசுக்கள் வெளியாகி கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் ரகசிய தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி அதிர வைத்தன. ஒன்று ஆண் குழந்தை என்று தெரிந்தது, இன்னொன்று என்ன குழந்தை என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது முழு தகவலும் கிடைத்துவிட்டது. புட்டின் அலினா காதல் ஜோடிக்கு இவான் புட்டின் என்ற மூத்த மகனும் ஜூனியர் விளாடிமிர் புட்டின் என்ற இளைய மகனும் உள்ளனர். இவான் புட்டினுக்கு இப்போது 9 வயதாகிறது. ஜூனியர் புட்டினுக்கு 5 வயதாகிறது. மூத்தவன் 2015 சுவிஸ் நகரமான லூகானாவின் அண்ணா மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்தார். அப்போது அலினாவுக்கு பிரசவம் பார்த்தவர்கள் ரஷ்யாவிலிருந்து சென்ற டாக்டர்கள் குழுவினர்தான். அதன் பிறகு 2019 ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஜூனியர் புட்டின் பிறந்தான். அவனுக்கும் அதே டாக்டர்கள் குழுவினர்தான் பிரசவம் பார்த்தனர். 2 குழந்தைகள் பிறக்கும் போதும் அலினாவுக்கு எங்கு பிரசவம் நடக்க வேண்டும், யார் பிரசவம் பார்க்க வேண்டும் என்ற முடிவை புட்டின் தான் எடுத்தார். மாஸ்கோ நகருக்கு வடமேற்கில் நோகோரோட் என்ற இடம் உள்ளது. அங்குள்ள வால்டாய் தேசிய பூங்காவில் அதிபருக்கு பிரம்மாண்ட மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகையில்தான் இப்போது இவான் புட்டினும் ஜூனியர் புட்டினும் ரகசியமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை யாரும் பார்க்க முடியாது, அவர்களும் வெளியே வர முடியாது. கல்வி கற்க மாளிகையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கணினி, விளையாட்டு, உடல் பயிற்சி, நீச்சல், ஜிம்னாஸ்டிக் பயிற்சி அளிக்கவும் தனித்தனி பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவான் புட்டினும் ஜூனியர் புட்டினும் தங்களது வயதினரை பார்க்க முடியாது. அவர்கள் விளையாடுவது எல்லாம் பயிற்சியாளர்களுடன் தான். முக்கியமான நாட்களில் தான் தங்கள் பெற்றோரை பார்க்க முடியும். அதுவும் நள்ளிரவு நேரங்களில் ரகசியமாக புட்டின் செல்வார். அலினாவும் ரகசியமாகவே சென்று தன் குழந்தைகளை பார்ப்பார். ஆண்டுக்கு ஒருமுறை கருங்கடல் பகுதியில் உள்ள சோச்சி பகுதிக்கு புட்டின் குடும்பத்துடன் செல்வார். அங்கு இவான் புட்டினும் ஜூனியர் புட்டினும் பனிச்சறுக்கு விளையாடி மகிழ்வார்கள். கோடை காலங்களில் அம்மா அலினாவுடன் குழந்தைகள் டூர் செல்வது வழக்கம். மகன்களுக்கே என்றே பாதுகாப்பான கவச ரயிலை புட்டின் வழங்கியிருக்கிறார். விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், படகுகளும் அவர்களுக்கென்று வழங்கப்பட்டுள்ளன. இவற்றில் பலத்த பாதுகாப்புடன் புட்டின் மகன்கள் 2 பேரும் பலமுறை பயணம் செய்திருக்கின்றனர். ஆனால் எல்லாம் ரகசியமாகவே நடக்கும். புட்டின் மகன்களை பராமரிக்க நிறைய பேர் உள்ளனர். மகன்களின் பயிற்சியாளர்கள் ஆசிரியர்களுக்கு வாரம் 5 தான் வேலை. ஆனால் மாத ஊதியம் 713,000 ரூபாய். பயிற்சியாளர் மற்றும் ஆசிரியர்களில் ரஷ்யாவின் நட்பு நாடான தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. புட்டினின் மூத்த மகன் இவான் டிஸ்னி கார்ட்டூன்கள், திரைப்படங்கள் பார்க்க அதிக ஆர்வம் கொண்டவன். பின்னாட்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்பதும் அவனது விருப்பமா? அதேபோல் அவனுக்கு ஹாக்கி என்றால் உயிர். அப்பா புட்டின் மாளிகைக்கு வரும்போதெல்லாம் அவருடன் ஹாக்கி விளையாடி மகிழ்வது இவானுக்கு வழக்கம்.
அலினாவும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்திருக்கிறாரா? இவான் தனது அப்பா பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தனது பயிற்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் அடிக்கடி மகிழ்ச்சி பொங்க சொல்வானா? நான் பிறந்தபோது அப்பா உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருந்துள்ளார். மகன் பிறந்திருக்கிறான் என்று தெரிந்ததும் சூப்பர், கடைசியா எனக்கு பையன் பிறந்துட்டான் என்று துள்ளி குதித்திருக்கிறார். அந்த நேரம் அப்பாவுடன் இருந்தவர்கள் இதை என்னிடம் கூறினர் என்று இவான் கூறுவான் என்கிறது அந்த ரிப்போர்ட்.